சென்டர் யூடியூப் சேனல் வந்ததுக்கு நன்றி. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா விஷயத்தை பார்த்துருப்பீங்க நம்ம யூடியூப்பில். நீங்களாம் உங்கள் நண்பர்களையும் சொல்லி டக்குன்னு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை பெல்கான் ஆகி பண்ணுவேன், அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி யூடியூப்பில் என்ன நம்ம சொல்ல போகிறோன்னா, தொப்பையை எப்படி வந்து வீட்டில் ஒரு எண்ணெயை வைத்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதை வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க, தொப்பையை எப்படி குறைக்கிறது அப்படின்றது, தொப்பையை குறைக்கும் விதம் வீட்டில் வைத்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு எண்ணெய், வீட்டில் இருக்கிற ஒரு எண்ணெய் வைத்து எப்படி நம்ம வந்து தொப்பையை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதிகாரம் பட்டை, அதாவது இப்போ என்னன்னா, அமுகரப்பட்டையை எடுத்து, சாரி அதிகாரப்பட்டைன்னா அமுகரப்பட்டை, அமுகரப்பட்டை வந்து 200 கிராமுங்க. நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் சார் அமுகரப்பட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குங்க. எட்டி விதை, அப்போ எட்டி விதை அதையும் வாங்கிக்கோங்க. அது 20 கிராம், இது 20 கிராம், அது 20 கிராமுங்க. 200 கிராம் வாங்கினீங்கன்னா அது 200 கிராம், இது 200 கிராமுங்க. உங்களோட தேவைக்கு இப்போ 20 கிராம் வாங்கினீங்கன்னா 20 கிராம், 200 வாங்கினா 200 கிராம். வசம்பு அதுவும் சரிசமமான அளவு இல்லைங்க, அதாவது இந்த மூணுமே சரிசமமான அளவில், நல்லெண்ணெய் மட்டும் அது வந்து 200 கிராம், அதாவது இது 20 போட்டால் 200 ml நீங்கள் நல்லெண்ணெய் போடணும். அப்போ அது சப்போஸ் அதை வந்து 10 மடங்காக கூட்டவும். இப்போ நீங்கள் வந்து 200 கிராம் போட்டிங்கன்னா 2000 ml, இந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் 10 மடங்காக கூட்டி நல்லெண்ணெய் வச்சு இப்போ என்ன பண்ணணுன்றது நல்லா சொல்லிடுறேன். அது கொஞ்சம் தெளிவாக கேட்கணுங்க. இப்போ அந்த பட்டைகளெல்லாம் நல்லா அரைச்சி, நல்லா கொஞ்சம் அரைச்சி, எப்போதுமே இது வந்து ஒரு வாடவில்ல சூடு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதை அரைக்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு கலைங்க. இதமான சூட்டில் வச்சு நல்லா அரைச்சி அந்த எண்ணெயில் கலந்து போட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்லா ரிசல்ட்டு, தொப்பையும் குறையும். ஆனால் எப்போதுமே யூஸ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணி வைங்க, ஆனால் மேல் தொப்பையிலேருந்து கீழே அடிவயிறு வரைக்கும் தேய்க்கணும். இதுதான் அந்த கான்செப்டுங்க. இந்த கான்செப்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தொப்பையின்றி வாழலாம். நன்றி, வணக்கம்.